அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட வண்டி. நான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பெட்ரோல் லீக் ஆகிடுச்சின்னு நினச்சிட்டு கொண்டு வந்து கடையில் கொண்டு வந்து விட்டேன். பார்த்தா பெட்ரோல் லீக் இல்லைங்களாமா, இன்ஜின் ஆயிலுக்கு இல்லைங்க. அந்த ஆயிலில் வர ஹெட்பேக்குன்னு சொல்லுவாங்க, அந்த அதில் வரக்கூடிய இது இது வந்து கட் ஆகி உள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி ஒழுகிக்குதுன்னு பாருங்க. இந்த மாதிரி லீக் ஆகிடுச்சு, அந்த என்ஜின் ஆயிலேருந்து லீக் ஆகிக்குது பாருங்கள். இந்த என்ஜின் ஆயில் வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம 370 ரூபா கொடுத்து அடிப்போம்லங்க அந்த ஆயில்த்த, 2000 கிலோமீட்டருக்கு ஒருக்கு அடிப்போம்லங்க அந்த ஆயில். இப்போ நிறைய பேர் என்ன ஆயில் என்ன ஆயில் நினச்சிட்டு இருப்போம். ஆக்சுவலாக நம்ம 2000 கிலோமீட்டருக்கு அடிக்க சர்வீஸ் பண்ணும்போது அடிக்கக்கூடிய ஆயில் சரிங்களா, அந்த ஆயிலில் லீக்கேஜ், அது ஹெட்டுன்னு சொல்கிற இது, இந்த லீக்கேஜ் வந்து இது வர இது வந்து கட் ஆகிடுச்சு. கட் ஆனதுனால இங்கே ஒய இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆயில் பணிஞ்சுக்குதுன்னு பாருங்கள். இப்படியே பணிஞ்சிட்டே வந்துச்சுன்னா அதுலேருந்து கொஞ்சமாக வந்துட்டு சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சின்னா என்ஜினே சீஸ் ஆயிருங்களாமா சரிங்களா. ஒர்க் ஷாப்பில் சொன்னாங்க என்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு காரணம் இது ஒரு காரணங்களாம், அதிகமான லீக்கேஜ் ஆகி எல்லா பக்கமும் வடிஞ்சிருச்சுன்னா பார்க்காம கண்டுக்காமல் நம்ம விட்டுட்டோம்னா இது வந்து இந்த ப்ராப்ளம் ஆகு. பார்த்துக்குங்க, எல்லாருக்கும் பார்த்துக்குங்க, லீக் ஆகிடுச்சுன்னா என்ன ஆயில் லீக் ஆகுது ஏன் இப்படி ஆகுதுங்கிறத கரெக்டாக பார்த்து நீங்கள் கரெக்டாக அதை பார்த்து செஞ்சுக்குங்க சரிங்களா. நான் சொன்ன தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ள தகவலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.